ஹலோ அவார்ட் கிடைக்க போகுதா எனக்கு அவார்ட் கிடைக்கிறது காரணமே உங்க மாதிரி குட் ஃப்ரெண்ட்ஸோட குட் விஷஸ் தான் थैंक यू வெரி மச் பை யாருக்குங்க அவார்ட் எனக்கு தான் நான் செஞ்ச கடமையை பாராட்டி டிபார்ட்மென்ட்ல எனக்கு மெடல் தர போறாங்க நீ வீட்ல எனக்கு என்ன தர போற பாராட்டுக்கு மேல பாராட்டு கிடைக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஹலோ உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போய்கிட்டே இருக்கியே யோ உனக்கு எதுக்கு குட் மார்னிங் சொல்லணும் போயா யார் அங்க திருடுறது பாதிய வச்சிட்டு மீதி எடுத்துட்டு போ ஏன்னா அது எனக்கு வேணும் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க லாரியை ஃபாலோ பண்ணுங்க Thank you.
வருது சீக்கிரம் பசங்க டிரைவர் நேரமா போய்யா நல்ல பேரும் புகழும் தேடி தந்திருக்கீங்க யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்திருக்கீங்க தேங்க்யூ சார் கடத்தல்காரர்களை கூண்டோடு கைது செய்ததற்கு என்னுடைய பாராட்டுகள் மேலும் மேலும் நீங்கள் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் யுவர் பிளெஸிங் சார் ஹலோ அப்படிங்களா ஒரு நிமிஷம் அவரே வந்துட்டார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வியாசர் பாடியில கிராம்பு கடத்தல் விஷயமா இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணுங்கிறார் ராஜசேகர் ஹியர் குட் மார்னிங் சார் அந்த குற்றவாளி உங்களோட பேசணும்னு சொல்றாரு சார் பேச சொல்லுங்க சார் இந்த ஏரியாவிலே கொடிகட்டி பறந்தவர் சார் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தூக்கல தொங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு சார் தப்பு பண்றதுக்கு மட்டும் யோஜனை செஞ்சு பாத்துருக்கணும் சார் நீங்க எல்லாம் நண்பர் மாதிரி சார் நண்பர்கள் தான் அது நல்லவங்களுக்கு உங்கள மாதிரி கள்ளக்கடத்தல்காரங்களுக்கு திருடங்களுக்கும் நாங்க தான் முதல் விரோதி சரி சரி இன்ஸ்பெக்டர் போன கொடு சார் ஏன் இன்னும் அவனை உள்ள தள்ளல சார் அந்த ஆள் பெரிய புள்ளின்னு சொன்னாரு அதனால குற்றவாளியில பெரிய புள்ளி சின்ன புள்ளி முதல்ல உள்ளது இல்லையா அந்த எஸ்பி ரொம்ப கடமை உணர்ச்சியோட இருக்காரா அந்த கடமை கூடிய சீக்கிரம் என்ன ஆகுதுன்னு பாரு என்னமா எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா வேற என்ன வேணும் ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீம் இல்ல ஒண்ணும் இல்ல சாப்பிடு டேய் ஏண்டா குழந்தை அழுகுது ஸ்கூலுக்கு போற நேரத்துல டிபன் சாப்பிடுமா ஐஸ்கிரீம் கேக்குதுங்க டேய் அவ எது கேட்டாலும் வாங்கி கொடு தாய் இல்லாத பொண்ணு என் ஒரே மகன் இந்த உலகத்தையே கேட்டாலும் அவளுக்காக வாங்கி கொடுப்பண்டா நான் சம்பாதிக்கலாம் அவளுக்காக தாண்டா டேய் மஞ்சு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் ஸ்கூலுக்கு போறியா எங்க அப்பானா அப்பாதான் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிராம்பு மூட்டைகளை கடத்தல்காரர்கள் கடத்தினார்கள் போலீஸ் சூப்பரிண்டென்ட் ராஜசேகர் அவர்களை தனியாக விரட்டி பிடித்தார் கடத்தல்காரர்கள் சிலர் தப்பிவிட்டனர் என்னங்க என்னங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க ஒரே ஆளா பிடிச்சீங்க ஆமா உங்களுக்கு ரொம்பதான் தைரியம் போலீஸ்காரங்களுக்கு தைரியம் தான் உண்மையான நண்பர் இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்பா என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நானும் எல்லாரையும் சுட்டிருப்பேன் வெரி குட் பாத்தியா என் பையனே ஆஹா நீங்க தான் மெச்சிக்கணும் அப்பாக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் கூடடா இவன் ஒருத்தன் இப்ப பத்தாலும் துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு லட்சுமி அருணா அவருக்கு எஸ்டிடி போடுச்சு போட்டியா ஆமா போன் பண்ண அவ ஹாஸ்டல் ரூம்ல இருக்காளோ எங்கயாவது வெளியில போயிருக்காளோ ட்ரை பண்ணி பாரு ஓகே கோட் என்ன நாட் 24 ஹலோ அருணா ஹியர் நான் அண்ணி பேசுறேமா என்ன நீ என்ன விஷயம் இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல புறப்பட்டு உடனே ஊருக்கு வா எதுக்கு போன்ல சொல்ல முடியாதுமா புறப்பட்டு வா விஷயத்தை சொல்லுங்க உங்க அண்ணன் தான் சொல்ல சொன்னாரு இங்க வா பேசிக்கலாம் சரி ஓகே வர அழகா இருக்குல்ல எதை சொல்ற இந்த புத்தகத்துல இருக்கிற பொண்ணோட படத்தை சொல் ஓஹோ நான் கூட கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணை சொல்றியாக்குன்னு நினைச்சேன் அது கூட நல்லாவே இருக்கு
மேடம் எது வரைக்கும் போறீங்க என்னடா மேடம் பேசாம இருக்காக ஊமையா இருப்பாங்களோ சே சே தேவிடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா தனியா போற பொண்ணுகிட்ட இப்படியே மேனர்ஸ் இல்லாம பேசுறது டேய் கோபத்துல கூட மேடம் எவ்வளவு அழகா இருக்கறாங்க பாத்தியா மேடம் இன்னும் 50 கிலோமீட்டருக்கு எந்த ஜங்ஷனும் கிடையாது தெரியுமா தெரியும் இப்போ உங்கள என்ன செய்யணும் பாருங்க ஏய் நானே கொள்ளடிச்சா அதுல ஒரு த்ரில் இருக்கும் நீங்களா கொடுத்தா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது Thank you.
பண்ணாலது தப்பாது கண்ணே தூங்கி போகு கனவை அழைத்து ஏமைகளை சாத்து தாலேலோ 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 ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு கொஞ்சம் தூங்கு பேசிக்கொண்டே வீசும் காற்றே தூங்கு என்ன வேண்டு தந்தை பாவம் வந்து சேரும் தந்தை பாவம் வந்து சேரும் சம்பந்த வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சுமி டைம் ஆயிடுச்சு, அருணா அழைச்சிட்டு வா. மாப்பிள்ளைக்கு முகத்துல என்ன காயம்? அது ஒண்ணு இல்லைங்க, ரயில்ல இருந்து இறங்கும் போது கீழே விழுந்துட்டேன், அதான் அடிபட்டுருச்சு. அப்பவே தம்பி வர வைக்கப்பட்டான், நாங்க தான் அழைச்சிட்டு வந்தோம். அதனால எனக்கு பரவாயில்ல. என்ன காரணம்? இந்த ட்ரெயின்ல ஒருத்த கைய பிடிச்சிட்டான் சொன்னேனே, அவன் இவன் தான். அப்படியா? இப்போ அவனை முட்டி முட்டி தட்டுறேன். நம்ம பொண்ணு கைய பிடிச்சி விட்டது ஊர் பூரா தெரியணுமா? நமக்கு பிடிக்கலன்னா விலைக்க வேண்டியதானே. இந்த கல்யாணம் வேண்டாம், சரிதானே?
அப்பா, அவனே? ஆமா, இவர் சுட்டு தள்ளிடு வாரு. போடா, பா. இன்னங்க நீ காபி. அப்படி வை. கொஞ்சம் இருங்க. அண்ணே, அன்னைக்கு ட்ரெயின்ல என்ன ஒருத்தர் காப்பாத்துனான்னு சொன்னேனே, அவர் இவர்தான். இவனா? ஆமா, இவர் போட்ட இதுக்கு உங்க ஃபைல்ல இருக்க. இவனத்தான் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன். அவனை பால் பார்த்தேன்னா ஏதாவது காரணம் சொல்லி வீட்டு கூட்டி வந்து உதவி செஞ்சவங்க காட்டி கொடுக்க சொல்றீங்களா? நான் மாட்டேன். என்னமா விளையாடுறியா? ஏதாவது அறிவு இருக்கா? ஓடுற பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்க வேணும். நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன். சரி சரி விடுமா. ரைட் ரைட். என்ன சார் ரத்தமா? பின்ன என்ன தண்ணியா? ஏயா இவ்வளவு சிகப்பா இருக்கு, இத போய் ரத்தமானு கேக்குறேன். அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா? வரும். ஐயே ஏயா, அசைக்கு வெளியில போட்ட யாரோ தெரியல. என்ன யாரோ தெரியல? அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ளவங்க பலிச்சுட்டா உள்ள வந்து விழும். உங்கப்பல்ல இருங்க, எடுத்தர சொல்றேன். பல்லவன் ஒரு செட்டு பல்ல ஏத்திட்டு போயிட்டான். இனிமே இது எனக்கு இத சேர ஏத்திக்கிட்டு போகட்டும். ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடனே போட அவன் கட்டிக்குவான். நீ ஒண்ணு கட்டிக்க வேணாம், போய. நான் கட்டிக்க போற வரை இப்படி எல்லாம் இருக்க மாட்டான். லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பான். யோ ரொம்ப பேசுற, நான் பேச ஆரம்பிச்சா உமானம் போயிடும். உமானம் தான் போகும். உமானம் தான் போகும். உமானம் தான் போகும். உமானம் தான் போகும். உமானம் தான் போகும்னு. உமானம் தான் போகுங்கற. ஏய் அப்படி பயம் வாங்கிட்டு இருக்க? எது போனாலும் போகட்டும். இப்ப பஸ் போகுமா போகாதையா? யோ போகையா? இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவான். நான் போறேன். அவ இவன பல்ல கட்டிடுவேன். போய் நான் அப்புறமா பாத்துக்கறேன். போடி. இனிமே அருணாவுக்கு மாப்பிள பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே பொன் பார்க்க கூப்பிட போறேன். நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம். உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையில. அப்படியே போகும்போது போலீஸ் நிலையம் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நல்லவன் தானே, மோப்ப முடிச்சு சொல்லும் பாருங்க. அண்ணே அண்ணே. என்னம்மா என்னாச்சு? என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டான். ஆத்திரப்படாதம்மா, என்ன நடந்தது நிதானமா சொல்லு. பஸ்ல ஆஸ்ட்ரால் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டான். எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான். ஓடுற பஸ்ல வேகமா ஏறினேன் அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கை கால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நியாயம் கேட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துற கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி, அவர் பேர் அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல டியூட்டில இருக்கும் போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன், அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுலாம். நீங்க ஒண்ணு சார், அந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணும். முதல்ல அவன பஸ் விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம் இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர், நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் அவர் முகத்துல முழிக்கணும் இல்லையா? இப்ப கேஸ எடுத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு, அந்த வழியா நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ குடுக்குறீங்க, நான் கேஸ ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்னடா ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன் ஸ்டைக்கா? பஸ்ஸும் ஆட்டோ மோதல இல்லல? லீவ் போட்டியா? அட இல்லடா, இனிமே பர்மனன்ட்டா இங்க தான் இருக்க போறேன். சஸ்பெண்டா? சஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்லடா, ஒரு பொண்ணு ஓடுற பஸ்ல ஏறிட்டா, அவளுக்கு நடதான் அழகே, அதனால கை கால் உடஞ்சு போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஓடுற பஸ்ல ஏறக்கூடாதுன்னு அடி புடின்னு புத்திமதி சொல்லிட்டேன். அதனால போய் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டா. ரிப்போர்ட் பண்ணதுனால என்னாச்சு? சஸ்பெண்டட் வச்சிருக்கேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. விட்டுறா, மறுபடியும் டீஸ் பண்ண உன்னை இந்த ஊரை விட்டு வச்சிட போறா. போடா, நான் கண்டக்டர் வேலைக்கு இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். நான் நினைச்ச வேலையே வேற. அதை நான் நிறைவேற்றி காட்டுறேனா இல்லையான்னு பாடுறா. நில்லு, ஏ உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். நில்லுடா, கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்னா கேள்றாடே,
பணம் வாங்கும் போது நின்னு வாங்குற பணம் கேட்கும் போது ஓடுறே அதுக்கு பேர் தான் கடை உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம் உனக்கு கேஷ் நஷ்டம் எனக்கு ஒரு கேஷே நஷ்டம் யா ஆமா இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச அரே சைத்தான் உன்னே பிடிச்சா எனக்கு பணம் வரும் சைத்தான் பிடிச்சா பணம் வராது பைத்தியம் தான் வரும் என்ன யோ யோ உங்ககிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன் யோ உங்ககிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா ஏன் ஓ ஞாபகம் வருதே அப்ப சுண்டல் தின்னு கிண்டல் பண்றியா கிருஷ்ணமூர்த்தி உங்களை மாதிரி எல்லாம் வாழ முடியாதியா நான் கடை வாங்கினா இந்த ஆளு தான் வாங்குவேன் ஆனா திருப்பி கொடுக்க போறதுல அது வேற விஷயம் வெளியே சொல்லிடுறாத அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன் எத்தனை வருஷமா எனக்கு நண்பன் உன்ன அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா அப்ப பணத்தை நீ குடுத்துரு அடமானம் வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும் அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க புரிச்ச யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும் உனக்கு ஏதாவது புரியுதா கவலைப்படாத வட்டிய தந்துறேன்னு சொல்ல வந்தையா கரலே உன்ன சும்மா விடுறான் இல்ல வாய் இந்த நாத்து அடிக்குது எல்லா போலீஸ்கார் மட்டும் நீங்க இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான் அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க கல்யாணமாய் சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடானா கை நிறைய வளையலு கோட்ரேஜ் பீரோ மிக்சி பிரிட்ஜே வாங்கிட்டா பிரிட்ஜே வாங்கிட்டாளா எப்ப அது மேல லாரி ஓட போறா சும்மா இருங்க நான் சொன்னது பிரிட்ஜ் இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல உங்களை பிடிச்சா போலீஸ்ல சேர்த்தாங்களோ சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது இப்பதான் மறந்துட்டேன் இத பாருடி என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது வயசு 99 ஆகுது போய் தொலை வேண்டியதுதானே இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே திருவன்னு சபதம் போடுறான் பெரிய கவாஸ்கர் செஞ்சிலி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறோம் பாரு இத பாரியா என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு எங்க அம்மா பத்தி பேசுனே என் வாயில என்ன வரும்னே தெரியாது கொட்டாதுதான் வரும் சுமாரியா அப்பவே தல தலைய அடிச்சுக்கிட்டேன் இந்த போலீஸ்கார மாப்பிள்ள வேண்டாம் வேண்டான்னு கேக்கல அடியே என் மகிமையை பத்தி உனக்கு தெரியாது கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு ஏ அவ முடியாதுன்னுட்டா ஆமா இவர் பெரிய மன்மத சிப்பாயா அதிகமா பேசாதடி என்னயா செய்வேன் ஊசியால வாய தச்சிருவன் தச்சு யோ நான் கூட பேசியாதானே என் ஊசியால வாய தைப்பேன் இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன் நீ என் கூட பேசாத ஊசி முச்சம் போடி போடி இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல பெரிய இவ குளிர்ச்சி கண்ணு நல்லா தெரியுடா ஐயோ எனக்கு கண்ணு தெரிய வேண்டாம் ஒண்ணு தெரிய வேண்டாம் உக்காரு உக்காரா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படியே நான் வரைஞ்சிருக்கானே வெரி குட் இந்த ஸ்கூல்ல டிராயிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படியே இது வேற கத்துட்டு இருக்கே இப்போ கொஞ்சம் சும்மா இருக்கீங்க பட வரையறதுல துப்பாக்கி சுடுறதுல ஃபர்ஸ்ட் வந்தா பத்தாது படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் வரணும் போ போடா போய் படி போ ஏன் அவன மிரட்ற டைம் மாச்சே 5th floor போப்பா இருங்க சார் இன்ன ரெண்டு மூணு பேர் வரட்டும் உங்க ஒரு ஆளுக்காகல மேல போக முடியாது தம்பி 5th ஒரு கண்டக்டர் வேலை போச்சுன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைப்பா முந்தியெல்லாம் பஸ்ல நான் டவுன சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்தியா பூரா சுத்துறேன் என்ன கேட்க எவ்வளவு வர முடியாது சார் உங்க உடம்புக்கு என்னாச்சு ஏன்பா இல்ல தானாவே பேசிட்டு இருக்கீங்களே நான் தானா பேசுவேன் தானா பாடுவேன் தானா ஆடுவேன் அதை கேட்க நீ யார் ஓஹோ நீங்க அந்த கேஸா எந்த கேஸ் பாவம் இந்த நிலைமையில உங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது சார் எத்தனை ஃப்ளோர் போணும் 5th ஃப்ளோர் அம்மா நீங்க 5th ரெண்டு பேரும் ஒண்ணா ஏய் ஜோடி சேர்த்து பார்த்தத போறப்படு லிஃப்ட் நின்னு போச்சே ஹலோ என்ன பவர் கட்டா இல்ல சார் டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆயிருச்சு
டிரான்ஸ்பார்மர் ரிப்பேரா. அப்ப இன்னும் ஒரு மணி நேரம் இங்க இருக்க வேண்டியதா? ஒரு மணி நேரமா? அது வரைக்கும் என்ன பண்றது? நாம ரெண்டு பேரும் டூயிட் பாடுவோம். இல்ல நீங்க ரெண்டு பேரும் டூயிட் பாடுங்கன்னு சொல்ல வந்தேன். பாப்பா டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எதுக்கு மேரம் டைம் ஆகுது? 5th ஃப்ளோர்ல டிஸ்கோடன்ஸ் நடக்க போகுது. அத பாக்க போறோம். லிஃப்ட் வேற கழுத்து இருக்குது. கவலைப்படாத. நான் இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது. ஆமா சரி இவரு ஆடி டீச்சர் வர. டேய் இந்த கூலிங் டேபிள் குடா. வேற ஆளு கெடுத்து போறேன். அட இத குடுத்துட்டு வேற எடுத்து போறா. ஐயா குடிங்க. அம்மா குடிங்க. சாப்பு. ஐயா சாப்பிடுங்க. டேய் அது உங்க கிட்ட தரமா பேசறேன். இதுவோ சின்ன இடம். சின்னன் குடிச்சு எதை அடிக்கணும்? எதை சொல்றீங்க? ஓஹோ அதை சொல்றீங்களா? தெரிஞ்சிருந்தா மனசுக்குள்ளே வச்சுக்க. வெளியே சொல்லி அசிங்க படுத்துறாத. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்தா வெளியில வந்திருக்கலாமே. ஏன் சார்? ஏமா புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா இவர்தான் வந்து அச்சத்தை போட்டது மாதிரி. உன் வேலை பார்த்துட்டு போயா? ஏதோ ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு பேசினா திட்டுறீங்களா? இன்னைக்கு பூரா கரண்டே வராது. உள்ளே கடங்க. என்னம்மா என்ன
me great. Enna beautiful woman. நீங்க இந்த அளவுக்கு ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. போலித்தனமா பாராட்டுறதும் பொறுப்பில்லாம திட்டுறதும் உன் மாதிரி பொண்ணுங்களுக்கு வழக்கம். இதெல்லாம் நம்பி ஏமாறறதுக்கு நான் உன மறையா இல்ல. நீங்க என்ன பழச மறக்கலன்னு நினைக்கிறேன். ஐ அம் சாரி. அதான் கணக்கற வேலையில இருந்து தூக்கிட்டேன். இப்போ நான் டான்சர். எப்படி தூக்குவேன்? என்னங்க தூக்கி எரிஞ்சு பேசுறீங்க? இப்ப நான் உங்களை தூக்கிறதுக்காக வரல. தூக்கி பாராட்டுறதுக்காக வந்திருக்கேன். இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை டிஸ்மிஸ் பண்ண நான் காரணமா இருந்திருக்க மாட்டேன். அப்போ டான்ஸ் தெரியாத கண்டக்டர்னா எது வேணாலும் பண்ணலாங்கறியா? இத பாரு. கலைங்கிறது அது தொழில வச்சிருவங்க கிட்ட மட்டும் இருக்கணும் இல்ல. கண்டக்டர் கிட்டயும் இருக்கலாம், கடலை முட்டாய் விக்கிறவங்க கிட்டயும் இருக்கலாம். அத பத்தி நீ ஒண்ணு வருத்தப்படாத. அத பத்தி வருத்தப்படலீங்க. சண்டேல ஆரம்பிச்சு நம்ம சந்திப்பு சந்தோஷத்துல முடியுதுங்கறத நினைச்சா நீங்க எனக்கு கத்து கொடுக்கறீங்களா? என்ன டான்ஸ் தா? ஓ, எனக்கு என்ன தெரியுமோ எல்லாம் கத்து தரேன். அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பும் தலையும் ஒண்ணா இருக்கு. கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவ சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானு போல இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததுதான் வந்தீங்க, ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க. ரெண்டு நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்லா கண்ணங்கரேன்னு திருட்டு முழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு, ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுற? வாங்க, அத வாங்க. அந்த கருப்பு கர்ண கலந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலேயே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க, உள்ள போங்க போங்க. அட வாங்க, என்ன இங்க வந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க, பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். ஏய், ஏண்டா அந்த பொண்ணு மேல பூ வீசின? அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? Thank you.
ஒரு மீன் எடு. தின்னுட்டு மீன் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிச்சோ தற்கொலை இதெல்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க நான் வந்துறேன் எஸ் சார் காபி கொண்டு வா தம்பி காக்கி சட்டை போட்டோம் வீட்டுல காத்து கூட அனுமதி இல்லாம வெளியே போக முடியாது நீ இவ்வளவு சுலபமா தப்பிக்க பாக்குறிய நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நானும் உன்னை இவ்வளவு சுலபமா பிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை யாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருணாவை ட்ரெயின்ல இருந்து காப்பாத்தினவர் இவர்தான் அப்படியா ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு என்ன தாக்க வந்து கும்பல சமாளிக்க உதவியா இருந்தவரும் இவர்தான் அப்படியா ரொம்ப நன்றிங்க இப்ப நான் இவரை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படியா என்ன நீங்க உங்களை காப்பாத்தினவரை போய் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க இவர் செஞ்ச உதவிக்காக நான் ஆயிரம் தடவை நன்றி சொல்ல தயாரா இருக்கேன் ஆனா இவர் செஞ்ச குற்றத்துக்கு சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம்
நன்றி இல்லாதவங்க காட்டிட்டீங்களே. தம்பி, வள்ளல் வேஷம் போட்டவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல, காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல. அண்ணே, நீங்க செய்யறது அநியாயம். அக்ரமம், இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணவே கூடாது. யாரும் பேச கூடாது. ஜீவா, மாடி போ. அண்ணே, அவர் ரொம்ப நல்லவர். அவரை போய் அண்ணா அரெஸ்ட் பண்ணணுமா? உங்க அண்ணே இது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திருந்து பாப்போம். ஜீவா, நீ ரொம்ப சாமர்த்தியாலயா இருக்க, சின்ன வயசாம இருக்க, ஏன் இப்படி கொள்ளை அடிக்கிற? இதுக்கு பதில் மாடியில வாழ்றவங்களுக்கு தெரியாது, ஏழையா குடிசையில வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? எரியாத அடுப்பு, ஏற்றாத விளக்கு, இதான் ஏழைகளுக்கு சொந்தம். குறையாத செல்வம், கொலைகார நெஞ்சம், இதான் பணக்காரங்களுக்கு சொந்தம். அந்த பணக்கார பாதைகிட்ட இருந்து கொள்ளை அடிக்கணும். கொள்ளை அடிச்சு? தம்பி, நீ ஒருத்த இப்படி செய்யறதுனால நாட்டில் உள்ள வறுமை போயிடுமா? கடலு எல்லாத்தையும் ஒரு கட்டரு மேல குடிக்க முடியுமா? இத சட்டத்தாலையும் சத்தியத்தாலையும் தான் மாத்த முடியும். சட்டமோ சத்தியமோ என்னைக்கோ செத்து போச்சு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் புத்தகம் தான். நீ நினைக்கிற தப்பு. உன்ன மாதிரி துணிச்சுள்ள இளைஞர்கள் துணை இருந்தா நாங்க பல குற்றவாளிகளை பிடிக்கலாம். உங்க கணக்கு படி பார்த்தா நானும் ஒரு குற்றவாளி தானே? நீ குற்றவாளியா பிறக்கல, குற்றவாளியா ஆக்கப்பட்ட. நீ மட்டும் சரின்னு சொல்லு, என் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறேன், உன்னை எனக்கு துணையா சேர்த்து. என்ன யோசிக்கிற? அநியாயம் ஒழிய வேண்டாம், ஒழியணும். அக்கிரமங்கள் அடங்க வேண்டாம், அடங்கணும். சமூக விரோதிகளை நசுக்க வேண்டாம், நசுக்கணும். ஏழைங்க நல்லா வாழ வேண்டாம், வாழணும், வாழணும். அப்போ இன்னிலிருந்து நீ என் கூடவே இருக்க. என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்க? என்ன உண்மை இருக்கீங்க? வாயில என்ன குழக்கட்டையா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன். மாப்பிள்ள பந்தா பண்ணாதீங்க, பேசுங்க. அவரை சொல்லி தப்பு இல்ல. மாப்பிள்ளன்னு சொல்லி ஒரு கிள்ளு கிரிய கிள்ளி போட்டா அதுவும் ஒரு துள்ளு துள்ளுமா. இவர்கிட்ட இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. முட்டிக்கு முட்டி தட்டினாதான் பதில் சொல்லுவாரு. அவன்கிட்ட ஏன் கோச்சுக்கிறீங்க? அவன் எஸ்பி புள்ள, உங்க பாஷையில பேசுறான். தம்பி, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்க, வெக்கப்படாம சொல்லு. நான் ஏன் கேக்குறேன்னா, கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். அவர் மட்டும் என்ன ஐயா ரெட்டு பயிர் நான் சொன்னாரு, இப்ப பாருங்க அவரே சொல்லுவாரு. எங்க சொல்லுங்க. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க. வெரி குட். அப்ப சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். லட்சுமி, டைம் ஆச்சு, சீக்கிரம். ஹலோ ராஜசேகர் ஹியர். அப்படியா, என்ன விஷயம்? பாஸ்கல், யாரா பேசுறது? ஹலோ 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 ஹலோ. ஸ்டூபிட், யார் தங்கப்பி கோமா பேசிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் போன்ல மிரட்டுறான். என்ன மிரட்டானா? இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா காக்கி சட்டை போட முடியாது, கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு வீட்டுலதான் இருக்கணும். நான் வரட்டுமா? அங்கு நான் சார், அந்த துப்பாக்கி புதுசா இருக்கு, எனக்கு அது தரீங்களா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? ஓ, நல்லா சுட தெரியுமே. என்கிட்ட கூட ஒரு துப்பாக்கி இருக்கு பாத்தீங்களா? அங்கிள், அந்த துப்பாக்கி தாங்க அங்கிள். தரமாட்டேன் அங்கிள். தாங்க அங்கிள். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம். ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்ற பிள்ளை இப்பதான் பாக்குறேன். இத சாப்பிட்டா தான் அந்த பழைய துப்பாக்கியை வாங்கிட்டு புது துப்பாக்கியை கொடுப்பேன். அப்படியா? சரி தாங்க. அந்த புது துப்பாக்கி தாங்க அங்கிள். நீ
என்ன சொல்றியா? மூணு வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன். ஒரு ஈ காக்காவ கூட சுத்தத இல்ல. குருவியே துப்பாக்கியில உட்கார்ந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது. ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும். யோ, விளையாடாத. நான் ஏப்ப உன்கிட்ட விளையாடுறேன். போ, சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுத்தேன்னு கேளு. அப்படியே ஜன்னல் வெளியே அனுப்பு. போப்பா. யோ, அங்க யாரையா மாங்காய் தேடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். ஊருக்கா போட்டு சாப்பிடணும். என்ன சுட்டுட்டா அப்புறம் தோசை சுடுறது யாரு, இட்லி சுடுறது யாரு, வடை சுடுறது யாரு? யூ ஆர் கரெக்ட். உன்னை சுடக்கூடாது. சுட வேண்டிய ஆளத்தான் சுடணும். நீ சுடு. கையில நட துப்பாக்கி. உங்க அப்பாவை சுடலான்னு எடுத்துட்டு போறேன். என்ன அப்பாவையா? குடு. என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள குண்டு ஏதாவது இருக்கா? குடு, நான் சுடுறதுக்கு போறேன். என்ன இவங்க கிட்ட எல்லாம் துப்பாக்கி கொடுத்துருக்காங்க? இவங்க அப்பா தான் எஸ்பி ஆச்சே, அதான் விளையாடுறதுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காரு. வா. போய் கை கால் கழுவிட்டு வந்து டிபன் சாப்பிடு. போடா. விமல், உன்னுடைய துப்பாக்கி விளையாட்டெல்லாம் காலையில 8 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தான். ஈவினிங் டைத்துல இதெல்லாம் கூடாது, சரியா? சரி, நாளை காலையில நீங்க 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நான் உங்களை சுடுவேன். ஜமாய் ராஜா, ஜமாய். பாருங்க, கைது செய்யறதுனா முதல்ல உங்களை தான் கைது செய்யணும். எதுக்காக? ஆமா, நீங்களும் திருடனும் ஒண்ணுதானே? என்ன சொல்றீனே? பின்ன அவன் தொழில முடிச்சிட்டு ராத்திரி 3 மணி 4 மணிக்கு அப்புறம் தான் வருவான். நீங்களும் அப்படிதான் வரீங்க. அதான் இன்னைக்கு டயத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் என்ன? போங்க. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே போறது இல்ல. நானும் தான் தூங்கவே போறது இல்ல. ஏன் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன நாள். அடடே, நான் மறந்தே போயிட்டேனே. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடந்ததுன்னு ஒண்ணு ஒண்ணா யோசனை பண்ணி பாக்க போறோம். என்னென்ன நடந்தது? காலையில கல்யாணம் நடந்தது, சாயந்தரம் ரிசப்ஷன் நடந்தது, அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ் மியூசிக் நடந்தது, அப்புறம் இது என்ன நடந்தது? லட்சுமி, எப்பவும் உன் கூடவே இருக்கணும். சாவல கூட நாம பிரியவே கூடாது. என்னங்க இது, இப்ப போய் சாவாது இதுன்னு பேசிக்கிட்டு? ஒரு பேத்திக்கு சொன்னேன், எப்பவும் கூடவே இருக்கணுங்கிறதுக்கா. என்னங்க இப்படி? இனிமே நம்ம வாழ்க்கையில ராத்திரியே வராதா? ராத்திரி வரவே கூடாது, பொழுது விடியவே கூடாது. அதனால உங்க அப்பா 3 மணிக்கு எழுந்திருச்சு போயிட்டாரு.
ஒரு வாரமா உங்களை ஸ்கூல் பக்கமே காணோம் ஒரு வாரமா கண்டம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க கண்டமா என்ன கண்டம் ஆசியா கண்டமா ஆப்பிரிக்கா கண்டமா ஆஸ்திரேலியா கண்டமா உம்ம புத்தி உம்ம விட்டு போகாத கருத்துல வாட்டியார்ல யார சொல்லலாம் அன்னைக்கு நடிச்சானே உன் சுற்ற வேண்டியதான் எனக்கு ஒரு வாரம் கண்டம் இருக்குன்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு அதனால ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு போட்டு வச்சேன் ஜோசியர் சொன்னாரா இன்னைக்கு கடைசி நாள் இன்னைக்கு கடைசி நாளா ஆமா அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே போ போ துப்பாக்கி எடுத்துடுற இனிமே திருடல போட்டுமே போட்டு இந்த தடவை தப்பிச்சிட்டீங்க இன்னும் உங்களுக்கு நல்ல காலம் தான் வாங்க போலாம் ஐமல் ஏய் ஏன்டா உம்முன் இருக்க உங்க பேசிட்டு ஏன்டா கண்ணா நான் காலையில உங்களை சுடலன்னு வந்தேன் நீங்க அதுக்குள்ள எங்கயோ போச்சிட்டு போயிட்டீங்களே ஓ அதுவா ஐ அம் சாரிடா இப்ப சுட நிஜமா கம் ஆன் ரெடியா ரெடி 1 2 எத்தன தடவை சொல்லிருக்கேன் இந்த விளையாட்டு போய் வச்சுக்காத உள்ள போ குழந்தைய மிரட்டாத சும்மா இருக்கீங்களா உள்ள போடா டாடி ஆல் ரைட் நாளை காலையில 8 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன் நீ என்ன சுடு ப்ராமிஸ் ப்ராமிஸ் என்ன என்ன சுடவே இல்லையே அவனுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப ஜுரமா இருக்கு டாக்டர் சொன்னியா இப்போதான் ஃபோன் பண்ண டாக்டர் என் பையனுக்கு இந்த மாதிரி ஜுரம் வந்ததே இல்ல எப்படியாவது அவனை காப்பாத்துங்க டாக்டர் சதா துருதுருன்னு இருப்பான் எப்பவும் விளையாட்டு துப்பாக்கி வச்சு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் காலையில அந்த துப்பாக்கியால என்ன சுடல அவனுக்கு சந்தோஷமா இருக்காது எனக்கு ஆபீஸ்ல வேலை ஓடாது கவலையே படாதீங்க இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன் இந்த மருந்து எல்லாம் கண்டி பண்ணுங்க நிச்சயம் கியூர் ஆயிடும் நிச்சயம் கியூர் ஆயிடுமா கண்டிப்பா வேணும்னா பாருங்க நாளை காலையில 8 மணிக்கு இவன் உங்களை சுடல நான் ஒரு டாக்டரே இல்ல நான் வருத்தப்பட்டு இருந்தேன் கம் ஆன் அப்பா சுட்டாரு அப்பா சுட்டாரு அப்பா சுட்டாரு அப்பா சுட்டாரு
முடியோ விமலுக்கு உடம்பு சரியா போச்சு பழக்கம் போல அண்ணனை சுட்டிட்டான் அப்படியே அப்பா எழுந்திரீங்கப்பா அட என்ன இன்னைக்கு ஒரே அடி ஆக்ட் பண்றீங்க சரி சரி போடு எழுந்திரீங்க अन्यायम Oh,
சாப்பாடு இதுக்குன்னு வந்து சிறுசா போச்சு திருப்தியா சாப்பிட்டேன் கச்சிப்பங்க என்ன ஏன் சட்டையை போட்டுருக்கீங்க சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினே சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்துறீங்களா சாப்பிட்டாச்சுங்களா சாப்பிட்டேன் சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல திருப்தியா சாப்பிட்டேன் உடம்ப பார்த்தாலே தெரியுது நான் போய் சாப்பிட்டு வந்துறேன் போங்க போங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை ஆனா இன்ன மூணு நாளைக்குள்ள பேசிக்குவோம் இதெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிராதீங்க என்ன நல்ல தலை கதை அப்படி போகுதா இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பார்க்க வேற என்ன பண்றது புருஷனுக்கு சொந்தக்காரனாயிட்டானே என்ன சொல்றீங்க என்ன வெத்தலை பார்க்க என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் நானும் என் புருஷனும் கொஞ்ச நாள சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஆனா இன்னும் மூணு நாள்ல பேசிடுவோம் இத பெருசுப்படுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க சொல்ல மாட்டேன் நீங்க போங்க சரிங்க ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறான் பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான் இத வச்சே இங்க தங்கிற வேண்டியதான் போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு இவங்க ரெண்டு பேரையும் பேச விடாம பண்ணணுமே தம்பி அழக்கூடாது தைரியமா இருப்பா நான் இருக்கல்ல இப்போ நீ ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் என்னாச்சு நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேனா ஒரு ஆளு என்ன பானு கூப்பிட்டான் அது சரி அந்த ஆளு வேற ஏதாவது கூப்பிட்டானா ஆ அந்த ஆளு என்னோட பழைய துப்பாக்கி வாங்கிட்டு ஒரு புது துப்பாக்கி கொடுத்தான் அது நல்ல கனமா இருந்தது அந்த துப்பாக்கியால தான் எங்க அப்பா சுட்டா சுட்டா அவர் எப்பவும் எந்திரிப்பாரு ஆனா அன்னைக்கு அவர் எந்திரிக்கவே இல்ல அதாதப்பா உங்க அப்பா சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு அது சரி உன்கிட்ட துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னியே அந்த ஆள் எப்படி இருந்தான் அந்த ஆள் கண்ணு உருண்டையா இருந்துச்சு யார் கண்ணு மாதிரி இருந்துச்சு உங்க கண்ணு மாதிரி தான் அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் தம்பி உனக்கு ஒரு ஆள் துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னியே அந்த ஆளு எந்த இடத்துலன்னு கொடுத்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஓ ஞாபகம் இருக்கு எங்க ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தான் ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தானா அந்த இடத்தை உன்னால அடையாளம் கட்ட முடியுமா ஓ காட்றேனே அப்ப சரி நாம ரெண்டு பேரும் நாளைக்கு அந்த இடத்துக்கு போவோம் இங்க தான் சார் இங்க தான் சார் இங்க தான் சார் நிறுத்து பா வாங்க சார் வாங்க இதோ இந்த இடத்துல தான் சார் அவர் கார் மேல சாஞ்சிட்டு இருந்தாரு ஆஹா அப்புறம் கையில கன் வச்சிருந்தாரு முதல்ல கேட்டா குடுக்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் கேட்டா குடுத்துட்டாரு அப்புறம் வேற என்ன கொடுத்தாரு ஐஸ்கிரீம் கொடுத்தாரு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சரி வா போலாம் மேடம் குட் மார்னிங் ஓகே இமல் என்னப்பா பண்ணிட்டு இருக்க படம் வரைஞ்சிட்டு இருக்கேன் நான் பார்க்கலாமா ஓ அட என்ன மாதிரி வரையிருக்கே ஆமா இன்ஸ்பெக்டர் விமலுக்கு படம் வரையற பழக்கம் உண்டு ஒரு தடவை ஒருத்தர பார்த்தாலே போதும் அப்படியே வரையிடுவான் இமல் உனக்கு துப்பாக்கி கொடுத்தானே அவன ஞாபகம் இருக்கா இருக்கு அவன அப்படியே உன்னால வரைய முடியுமா ஓ வரைய முடியுமே வெரி குட் இப்பவே படம் வரையறதுக்கு ஏற்பாடு பண்றேன்
விமல், விமல், நீங்க, இவங்க வந்து எனக்கு கிளாஸ் டீச்சர், விமல் வந்து எனக்கு ஃப்ரெண்ட், நான் கூட கொஞ்சம் பேசலாமா? ஓ, பேசுமா, விமல், அஞ்சு, விமல், விமல், உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியலையா, எதுவுமே பார்க்க முடியாதா? ஆமா மஞ்சு என்னால எதுவுமே பார்க்க முடியல பாவம் உன்னால ஏபிசிடி கூட படிக்க முடியாது இல்ல ஆமா மஞ்சு அது சரி நீ எப்படி படிக்கிற ஓ உன் கண்ணை கெடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான் ஐயோனு போயிருவான் இவன் நல்லா படிப்பா நல்லா விளையாடுவா அவனுக்கு பாரு போயிடுச்சுன்னுதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அவனோட துப்பாக்கி விளையாட்டுதான் எங்க குடும்பத்தையும் பாழாக்கிடுச்சு ஆண்டி விமல் ஒண்ணு திட்டாதீங்க விமல் என் கண்ண வேணும்னா உனக்கு தட்டுமா வேணாம் மஞ்சு அப்ப நாங்க போயிட்டு வரேங்க வா மஞ்சு விமல் போயிட்டு வரா டாடா டாடா நான் ஏன் பயப்படணும் நான் தான் போலீஸ்காரனாச்சே அப்ப யாரு விசில ஊதுனா ஏன்டா ஏன் விசில எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க சும்மா அரைஞ்சு ஊதுனே ஏன் ஏன் பட்டுல படுத்துக்கிட்டு இருக்க சும்மா அரைஞ்சு படுத்தேன் ஆமா உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்க சும்மா இருக்காங்க அடே இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்குன்னு போட்டுருக்கு இல்லைன்னா நமக்கே ஆபத்து வரா விசில வர வெள்ளிக்கிழமை என் மகளுக்கு கல்யாணம் எஸ்பி இருந்து நடத்தி வைக்க வேண்டியது அவர் இல்லைங்கிறதான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு இத உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு நீங்க தான் நடத்தி வைக்கணும் நான் எப்படிங்க இது என்னமா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டா உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்போ விமலையும் கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க நாங்க வரோங்க வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் எங்க இந்த பக்கம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க நேர ஸ்டேஷன்ல இருந்து வரேன் அப்படியா வரேன் வாங்க 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 எங்க நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருப்பனா இந்தாங்க தேங்க்யூ சார் வாங்க டிஃபன் சாப்பிடலாம் போங்க குடிப்பைகளுக்கு தான் கண்ணு தெரியாதே நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்ன சார் குழந்தைக்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா குண்டு வேண்டாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் என்னப்பா அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னல அவன் இங்க வந்திருக்கான் இங்க வந்திருக்கானா உனக்கு தெரியல அவன் குரல வச்சு கண்டுபிடிச்சிட்டான் குரல வச்சு கண்டுபிடிச்சியா விமல் அவன் குரல மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா ஓ காட்டுறேன் மம்மி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஒரு முக்கியமான அறிவிப்பு இங்க ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்கல ஒரு கொலகாரன் இருக்கான் அந்த கொலகாரனுடைய குரலை ஒரு கண் தெரியாத சிறுவன் கேட்டிருக்கான் அந்த கொலகாரனை நாங்க கண்டுபிடிச்சாகணும் அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிறுவன் கிட்ட உங்க பேரை சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன்
கொலகாரனை கண்டுபிடிக்க போறியா? ஆமா, அந்த கொலகாரனை கண்டுபிடி கண்டுபிடி. அவன் நாசமா போவான். வாங்க. ஸ்டேஷன்ல. பெரியவர்களே, தாய்மார்களே. நோ. இதெல்லாம் அரசியல் மேடல் நினைச்சிட்டீங்க? ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா. பேர் கவிதைங்க. தேனாமிட்டில குடி இருக்கறங்க. ஏம்பா? இவரா? இல்ல. நீங்க போகலாம். அடுத்து தம்பி மறுபடியும் உங்க பேரு சொல்லுங்க. மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்ல சொல்றேன். நான் வாழ்க்கையில ராத்திரியில மூட்டை பிச்சு கடிச்சா கூட கொல்ல மாட்டேன். ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வேங்கட ஓரகண்டி கரகசபான் ஆயிருக்காரு. போயா. நெக்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அவன் இனிமே நீ விமலை பார்க்க போக கூடாது. போவேன். போக கூடாது. போல தாயில்லாத பிள்ளையாச்சு. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. இதுவே நம்மளை காட்டி கொடுத்துரும் போல. இந்த கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் பாத்துக்கு தின்னுகிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாவி இல்லையா? என்னங்க காபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே. எனக்கு ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு அவன் இங்க வந்து தங்கியிருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? முனியாண்டி விளாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா வீட்டையே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை. நீ ஏண்டா சுத்துற? என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க. என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க. போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற முழிய பாரு. யார் ரணி? நான் சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை கேட்டான பல நாள நாங்க அலைஞ்சுட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாள் திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க. எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா. வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற முழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாங்கி எடுக்கிற? ஒண்ணு இல்லையா, இத்தனை நாள திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்தத நினைச்ச தனியை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மாதானே இருக்கிறோமே வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி. அம்மா. என்னப்பா? என் கூட யார் வந்திருக்கான்னு சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு. எங்கம்மா உன ரெண்டு நாளா காணும்? எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாரு. ஏமா? நேத்து கல்யாண வீட்டுல லைட் அணைஞ்சதும் எங்க அப்பா ஓடி போயிட்டாரு. ஏன்பா ஓடிட்ட அப்படின்னு கேட்டா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. அதனால தான் நான் வீட்டிலேயே இருந்துட்டேன். பாத்தீங்களா,
நிச்சயமா அந்த ஆளு தான் விமல் கரை துப்பாக்கி கொடுத்திருக்கான். அந்த பெரிய மனுஷன் ருத்ரமூர்த்தி பயங்கரமான கடத்தல்காரன். தன் பேர் வெளியே வராம அவன் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அண்ணி இது சும்மா விட கூடாது. அந்த பாவியை நாம எல்லாரும் சேர்ந்து பழிக்கு பழி வாங்கணும். நீங்க எல்லாம் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அத நான் செய்றேன். அம்மா நீங்க சந்தேகப்படுற ஆளு சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல. சமுதாயத்துல பெரும் புள்ளி. இல்ல கரும் புள்ளி. அந்த ஆள பத்தி இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி ஆக்சன் எடுக்க மாட்டேங்கறீங்களே. கோபப்படாதீம்மா. நாங்க அவரை கவனிக்கிறோம். சந்தேகப்படுற மாதிரி இருந்தா நாங்க ஆக்சன் எடுக்கறோம். அது வரையிலும் பொறுமையா இரும்மா. நிதானமா செயல்பட்டா அவன் கேசிய மாத்திடுவான். என்ன பண்றது? எங்கள மாதிரி அப்பாவிகளுக்கு அநியாயம் ஏரோப்ளேன்ல வருது. நியாயம் கட்ட வண்டியில வருது. தெரிஞ்சா காட்டி குடுத்துருவானே. கண்ணை குருடாக்கினேன். பொருளை வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. இனி அவனை விட்டு வச்சா நான் உயிரோட இருக்க முடியாது. கவலைப்படாதீங்க. அவனை கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது காட்டுல விட்டுறேன். உலகத்தை விட்டே அனுப்பிச்சது செஞ்சிடுறங்க. தாலியா விமல் வீட்டுல ஏறி குதிக்கிறான். என்ன இவன் உன்னை காப்பாத்தினானா? ஆமா சார். என்
உயிர் போற நேரத்துல இந்த ஜீவா தான் வந்து என்ன காப்பாத்துறான் சார் இந்த ஜீவா ரொம்ப திறமசாலி நல்ல பலசாலி இப்படி ஒரு கெட்டிக்கார நம்ம கூட்டத்துல இருந்தா நம்ம கூட்டத்தை யாரும் அசைக்க முடியாதுன்னு தான் இவனை கூட்டிட்டு வந்த சார் இவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்பா உள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்த நீ எஸ்டி குடும்பத்துல போய் ஏன் சேர்ந்த என் மேல இருக்கிற பயங்கர குற்றச்சாட்டுகள்ல இருந்து என்ன காப்பாத்துவாருன்னு நினைச்சேன் அதுக்குள்ள அவர் போயிட்டார் உழைச்சு வாழ்றத விட உணர்ச்சி வாழ்றதா சுகம் வெரி குட் காட்டுல வாழ்ற சிங்கம் மாதிரி கட்டுப்பாடு இல்லாம வாழ்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன் இதென்ன சார் இது எச்சி பழக்கம் எப்பவுமே சுத்தமானாலும் சரி ரூபா நோட்டானாலும் சரி எச்சில் தொட்டு புரட்டுறதா எனக்கு பழக்கமா போச்சு விசித்திரமான பழக்கம் தான் அது சரி மர்ச்சன் ரோட்ல ஒரு ஜுவல்லரி இருக்கு அங்க நிறைய வைர நகைகள் இருக்கு அங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தேன்னா இங்க சேரத பத்தி அப்புறமா முடிவெடுப்போம் நீங்க என்ன சோதிக்கிறீங்களா இந்த சோதனையில நான் எப்படி ஜெயிக்கிறேங்கிறத பாருங்க திருடனும் கொள்ளக்காரனும் திருந்தவே மாட்டாங்க அவளுக்கு இருக்க இடம் கொடுத்தீங்க அதான் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டான் கொள்ளக்காரனா இருந்தாலும் நல்லவன் தான் நினைச்சோம் கடைசியில அவன் அயோக்கியன் நிரூபிச்சுட்டானே அவன் வீட்டுக்குள்ள வரும்போதே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கலாம் ஆனா அதை விட்டு ஆதரிச்சு அன்பு காட்டினீங்க அதான் அவன் யாருன்னு காட்டிட்டு போயிட்ட கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா எல்லாரும் ஆத்திரப்படுற அளவுக்கு ஜீவா ஒண்ணும் பண்ணல என்ன சொல்றீங்க ஏன் திட்டப்படிதான் ஜீவா அங்க போயிருக்கான் அண்ணி நீங்க சொல்றது நியாயத்தையும் சட்டத்தையும் இனிமே யார்கிட்ட இருந்து எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை ஒரு போராட்டத்துக்கு நாமளே தயாராக வேண்டியதான் என் திட்டத்தோட முதல் கட்டம் தான் ஜீவா அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது வணக்கங்க வணக்கம் நீங்க என்னங்க இப்படி கேட்டீங்க அல்கா படத்துல இருந்து கோல்டு மான பணம் எடுக்கிறோம் உங்க கடையில ஷூட்டிங் பண்ண போறேன்னு போன் பண்ணுனே ஞாபகம் இல்லையா எனக்கு ஆறு பிரச்சனை இருக்குது இதா ஞாபகம் இருக்குது ஆமா ஆறு ராயத் கொடுக்குறது புதுமுகம் போனேஷ் அறிமுகம் ஆஷா போனேஷ் வானா ஆசை எங்க இருக்குது இருக்குங்க கடன் முதலாளியா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தானா ஆமாங்க உங்களுக்கு இருக்கிற முதலட்டு வேற யாருக்கு இருக்கு ஐயா அவங்க கூப்பிட்டுங்க நீ போயா ஆஷா வர சொல்லு கொஞ்சம் இருங்க வாங்க வாங்க முதலாளி ரொம்ப தங்கமானவர் வரான் அந்த படத்துக்கு டைரக்டர் ஹலோ வரான் கேமராமேன் வணக்கம் சார் அசோசியேட் டைரக்டர் ஹலோ இவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோ வணக்கம் இந்த பையனா பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது நடிப்பு நல்லா வருது சீன் முடிஞ்ச அப்புறம் பாருங்க எப்படி என் நடிப்புன்னு பொண்ணைய பொண்ணைய பொண்ணு வந்து தான் ஹீரோயின் வணக்கம் எப்படி இருக்கவே வா என்னாலே போறோம் அப்போ ஆரம்பிக்கலாமா சார் ஆ முந்திரி கொட்டை இன்னும் சீனே சொல்ல அதுக்குள்ள என்ன கிளாப் பாயா ஆமா டைரக்டர் இப்ப நீ என்ன பண்ண எடுக்க போற கதாநாயகனும் கதாநாயகியும் இங்க வந்து நகை வாங்குறாங்க வாங்கிட்டு இங்க இருந்து ஓடிடுறாங்க ஓடிடுறாங்களா அப்ப நான் என்ன செய்யறேன் போல கத்துறனா இல்ல போலீஸ் போன் பண்றனா அதுவும் இல்ல என்னையா பண்றனானு பாத்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க என்னையா டைரக்டர் நீ திருடிட்டு போறாங்க சந்தோஷமா இருக்க முடியுமா இது ஒரு வித்தியாசமான படங்க டைரக்டர் சொல்றது செய்யுங்க சரி அல்டாப்பே ஐயா நான் நடிக்கிறது நல்லா தெரியும்ல என்னங்க அப்படி கேட்டீங்க நாளைக்கு பாருங்க இந்தியா பூரா தெரிய போறீங்க ஆஷா கூப்பிடு ஆஷா ஒரு விஷயம் என்ன கதாநாயகனும் கதாநாயகி இங்க இருந்து ஓடுறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க கேமராவை தூக்கிட்டு வேனுக்கு ஓடுறோம் அப்புறம் அதுக்கப்புறம் வேன் ஓடுது பிலிம் அதுவும் நயா ஓடுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாங் ஷாட் கட் அப்படின்னு கட்டுவ அது உங்க காதல விழுந்தா நீங்க கத்தலாம் வாயா இங்க இங்க வாயா டேரக்டர் அடா நீ கொண்டுடா ஆமா டேரக்டர் சார் இந்த சீனுக்கு வேண்டிய நகையெல்லாம் கொண்டு வந்தாச்சா ஆர்ட் டைரக்டர் ஆல்பம் இவா சார் நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கையா இல்ல சார் வழக்கம் போல மறந்துட்டேன் ஏயா நீங்க எல்லாம் ஷூட்டிங்க்கு வர்றீங்க கொஞ்சம் ஏன் சார் திட்டுறீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார் நகை இல்லனா நீ ஷூட்டிங் நடக்காம போய்டும் என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு நகை தானே வேணும் இந்த கடையில் உள்ள ஒரிஜினல் நகையே தரேன் 1.5 லட்சம் ரூபாய் வேல்யூ அது தரேன் அந்த இது உங்களுக்கு ஷூட் ஆகுமா பாருங்க ஓகே சார் கேமராமேன் ரெடியா ரெடி சார் நம்பர் கொடுப்பா 1x1 டேக் ஆன் ஆக்சன் சார் நெக்லஸ் காமிங்க நெக்லஸ் பேட்டர்ன் இவ்வளவு இருக்குது இதுல உங்களுக்கு எது பிடிக்குது ஏதாவது பிடிச்சிருக்கா எதுவுமே பிடிக்கலங்க எதுவுமே பிடிக்கலையா வேற ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் காமிங்க லேட்டஸ்ட் பாருங்க இது எப்படி இருக்குது பரவாயில்ல இத பாருங்க மொத்தம் நல்லா இருக்கா ஐயா பையன் பொண்ணு ஓடுறாங்க
சார் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க நீங்க பாட்டு கத்தாம இருக்கீங்க நீ சின்ன பையன் உனக்கு விஷயமே தெரியாது இப்ப கத்த கூடாது டைரக்டர் அங்க போய் கட் சொல்வாரு அப்புறம் தான் கத்தணும் கட் சொல்வாரா அங்க பாருங்க எல்லாரும் இந்த ஏரியா விட்டே போயிட்டாங்க போட்டு போட்டு ஏரியா விட்டு போட்டாங்களா ஆமா டாக்டர் எப்படியாவது என் பையனுக்கு நீங்க தான் கண்ணு கொடுக்கணும் கவலைப்படாதீங்க மா ஆபரேஷன் பண்ண கண்ணு சரியாயிடும் ஆனா இங்கேயே சேர்த்துட்டா நல்லது பிமர் இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து கண்ண ஆபரேஷன் பண்ணிக்கிறியாப்பா சரிமா எனக்கு எப்படியாவது கண்ணு தெரிஞ்ச போதும் நான் இங்கே இருக்கேன் டாக்டர் இன்னைக்கு இவனை அட்மிட் பண்ணிடுறேன் சரிமா சாவாஷ் ஒரு சுட்டு ரத்தம் கூட சிந்தாம நாடகம் ஆடி காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டியே நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதா என் கடமை ஓ மாதிரி சாமர்த்தியசாலி என் கூட இருந்தா பல காரியங்களை சாதிச்சிருவேன் இது என்ன சார் ஃப்ளைட் ஹைஜாக் பண்றது கூட எனக்கு சர்வசாதாரணம் ஃப்ளைட்னது ஞாபகத்துக்கு வருது இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் குரூப்பை சேர்ந்த சூசிங்கிறவ சுவிட்சர்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வர்றா அவகிட்ட ஒரு டைரி இருக்கு அந்த டைரியில இந்த நாட்டுல யார் யார் கிட்ட விலை உயர்ந்த டைமண்ட்ஸ் இருக்குங்கிற ரகசியம் அதுல இருக்கு ஆம் ஐ கரெக்ட் யூ ஆர் கரெக்ட் அந்த டைரி மட்டும் எனக்கு கிடைச்சதா கோடி கோடியா சம்பாதிச்சிருவேன் அவளை எப்படியாவது சந்திக்கணும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் Meet Miss Susie from Switzerland. Hi. How are you? Hey, why? Why? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தது? Mr. Rudramurthy, a great businessman. உங்களோட business பேசறதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு என்ன man business இருக்குது? எனக்கு எல்லாமே தெரியும். உங்ககிட்ட ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில இந்தியாவுல யாராகிட்ட வயிர் இருக்கு. அது எப்படி அடையலாங்கற விவரம் இருக்கு. தைரியம் என குடுத்துட்டீங்கன்னா பிச்சாதிபதியா இருக்கணும் ஜோதிபதி ஆயிடுவேன் உனக்கு எல்லா சமாச்சாரமும் தெரிஞ்சிருக்குது லுக் நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் நம்ம கையில நீ வாளாட்டுது அப்புறம் ஒரு சின்ன பாம் போட்டு இந்த ஏரியாவை தூள் தூள் ஆக்குது பி கேர்ஃபுல் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க நீங்க பெரிய மனசு பண்ணி எப்படியாவது அந்த டைரியை நம்ம பாஸ் கிட்ட கொடுங்க நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாரு ப்ளீஸ் நீ இவ்ளோ தொலைவு சொல்லுது சோ சூசி திங்க் பண்ணுது அப்புறம் உனக்கு ஆன்சர் கொடுக்குது மேடம் உங்களுக்கு ஆட்சேபணி இல்லன்னா அந்த டைரியை நாங்க கொஞ்சம் பார்க்கலாங்களா வை நாட் இதோ நோ சூசி டைரி பார்க்கதா கொடுக்குது படிக்க கொடுக்கறது இல்ல முதல்ல சூசிக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது அப்புறம் சூசி பிசினஸ் பேசுது அப்புறம் டைரி கொடுக்குது ஓகே ஓகே மேடம் அது வரைக்கும் நீங்க எங்க கெஸ்டா இங்க தங்கி இருக்கணும் வை நாட் எங்க தங்கணும் வே மேல்மாடியில ஓகே ஓய் ருத்ரமூர்த்தி பாப்பி தூக்கிட்டு வா இல்ல இருக்க டைரியா வாங்க ஆயெல்லாம் தூக்க வேண்டியிருக்கு பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன இந்த கூட்டுக்குள்ளல எனக்கும் ஒரு பங்கு வேணும் பங்கா இங்குள்ள வேலைக்கார நாய்களுக்கு ஆட்டுக்கறியில சின்ன துண்டு போட்டு தான் பழக்கம் முழு ஆட்டை போட்டு பழக்கமே இல்ல என்ன என் நாயோட சேர்த்துட்டீங்களா நான் நாட்டையும் காட்டையும் ஆட்டி படைக்க வந்த சிங்கம் சிங்கம் பங்கு கேக்குதா கொடுக்கலைனா கொடுக்க வைக்கிறேன் Hey, hop, 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 hey, hop
தம்பி, கம்பிய தொடாது. அது தொட்டா என்ன நடக்கும் தெரியுமில்ல? டேய், காட்டுறா. என்ன பாக்குற? கூண்டுல இருக்கிற கம்பியெல்லாம் கரைத்து பாய்ச்சிருக்கு. கம்பிய தொட்டு தப்பிக்க நினைச்சே உனக்கு சமாதிதான். இனிமே அந்த ஆண்டவனை நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. Good morning. Good morning. Oh, Pramadam. Fantastic. Iri. Hey, what are you doing? Be patient. Hey. Why? Why are you going to kill the boy? Nandriya Maranda Naiki. Very good. Very good. Very good. I am going to kill the boy. Yeah, that's good. நம்ம டைரி பிசினஸ் முடிஞ்சதும் அந்த நாயை சுட்டு தள்ள போறேன். வாட்? வாவ். அதுக்கு முன்னால ஒரு சின்ன என்டர்டெயின்மென்ட். நன்மை விளைந்து விடும் உண்மை தெரிந்து விடும் போராடு கண்ணே சிரித்து விடு கண்ணால் எரித்து விடு பகையுடன் விளையாடு வாகை சூடு Thank you.
இருப்பது மிக உறுதி. நாளை விடிந்து விடும் நன்மை, விளைந்து விடும் உண்மை, தெரிந்து விடும் போராடு. கண்ணா திரித்து விடு, கண்ணால் எரித்து விடு, பகையுடன் விளையாடு. பகை கூடு. இதுவரைக்கும் நீ படித்ததெல்லாம் பொய்.
மட்டும் புத்திசாலி நினைச்சியா? எப்படி நீ என் கணவரை வஞ்சகமா கொன்னியோ? மாதிரி வஞ்சகமா நீ சாக போற புரியலையா? பேப்பர் புத்தகங்களை எச்சி தொட்டு புரட்டுற பழக்கம் உனக்கு உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ படிச்ச டைரியில ஒவ்வொரு பக்கத்தையும் எச்சில் தொட்டு புரட்டின அந்த ஒவ்வொரு பக்கத்திலையும் கொடிய விஷம் தடவப்பட்டிருக்கு. இப்போ அந்த விஷம் உடம்புல பரவி நீ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. உன்னை நான் பழி வாங்கிட்டேன். எப்படி வஞ்சகமா சாகிடுச்சேன் அப்படித்தான் நீ சாக போற. சட்டத்தை கையில் எடுத்தவள் பழிதீர்த்து முடித்தாள். சட்டப்படி கோதை இவள் கைதும் ஆனாள்.